Hello viewers, I'm Maitli. In 12th max complex number example 2.16 number in the video la paaka porom. Question paarenga, show that the equation z square equal to z bar as 4 solution kuduthirukanga. Ipo kuduthirukiradhu paathina z square equal to z bar idu vandu or 4 solution kondathu appdin solli solranga. Sadharana square inda 2 solution varum illaya, ana idu or 4 solution ranga. இப்ப என்ன பண்ண போறோம்னா ரெண்டுத்துக்குமே வந்து மாடுலஸ் எடுக்க போறோம். டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைட்ஸ்னா இது மாடுலஸ் z ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் z பார். மாடுலஸ் z பார் நம்ம மாடுலஸ் z னே எழுதிக்க முடியும். ஏன்னா ரெண்டுமே ஒன்று தான். ஸோ z ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் z. இப்போ நான் இது இந்த சைட் கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். மாடுலஸ் z ஸ்கொயர் மைனஸ் மாடுலஸ் z இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு ஆகிடும். இப்போ இதுலேருந்து மாடுலஸ் ஜெட்டை நான் காமனாக எடுத்தேன்னா, ஏன்னா இந்த இடத்துல ரெண்டு இருக்குது, இந்த இடத்துல ஒன்று இருக்குது. ஸோ மாடுலஸ் ஜெட்டை நம்ம காமனாக எடுத்தோன்னா மாடுலஸ் ஜெட் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுக்கு தனியாக ஈக்குவல் டு 0, இதுக்கு தனியாக ஈக்குவல் டு 0 கொடுத்தா மாடுலஸ் ஜெட் ஈக்குவல் டு 0 ஆகிடும். மாடுலஸ் ஜெட் ஈக்குவல் ஜெட் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 ஆகிடும். ஸோ ஈக்குவல்டிக்கு இந்த சைட் போச்சுன்னா மாடுலஸ் ஜெட் ஈக்குவல் டு 1 வரும். ஸோ இப்போது ரெண்டு இருக்குது, ஒன்று ஈக்குவல் டு 0, இன்னொன்று இது வந்து மாடுலஸ் ரிமூவ் பண்ணால் கூட இது என்ன ஆகிடும்னா ஜெட் ஈக்குவல் டு 0 ஆகிடும். ஸோ ஒரு சொல்யூஷன் நம்மளுக்கு வந்துருச்சு. இன்னொன்று மாடுலஸ் ரிமூவ் பண்ணால் ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும், 2 சொல்யூஷன் வரும். ஆனால் வந்து மொத்தமாக 3 தான் இருக்கும். இங்கே இப்படி மாடுலஸ் ரிமூவ் பண்ணால் ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். ஸோ 2 ப்ளஸ் 1 3 தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு என்ன 4 சொல்யூஷன் வேணும்னு கரெக்டாக சொல்கிறாங்க இல்லையா. அதனால் இது என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் பண்ண போகிறோம். அங்கேயும் ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் பண்ணால் நமக்கு இப்போ என்ன தெரியும்னா மாடுலஸ் ஜெட் ஸ்கொயர் வந்து ஜெட் இன்ட்டு காஞ்சிகேட் ஆஃப் ஜெட் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் வந்து 1. இப்போ பாருங்கள் ஜெட் பார் ஈக்குவல் டு 1/z. ஜெட் பார் ஈக்குவல் டு 1/z வந்திருக்கு. நமக்கு கிவனில் என்ன தெரியும்னா ஜெட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜெட் பார். ஸோ ஜெட் பார் இருக்க இடத்துல நம்ம ஜெட் ஸ்கொயர் போட்டுக்கலாங்களா. ஸோ ஜெட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/z. ஏன்னா இது கிவனில் இருக்குது. கிவன் வந்து ஜெட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜெட் பார்னு கொடுத்ததுனால ஜெட் பார்க்கு பதில் ஜெட் ஸ்கொயர் போட்டுக்கோம். இப்போது இதை நான் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைட் கொண்டு வந்தேனா இது க்யூப் ஆகிடும். ஜெட் க்யூப் ஈக்குவல் டு 1. இப்போ நமக்கு என்னது ஜெட் க்யூப் ஈக்குவல் டு 1. ஜெட் க்யூப்னால் மொத்தம் 3 சொல்யூஷன் இருக்கும். இங்கே ஒரு ஜெட் இருக்குது. ஃபோர். ஸோ மொத்தமாக இது ரெண்டுத்தையும் சேர்த்தாலே என்னது 4 சொல்யூஷன் வரும்னு அர்த்தம். ஸோ தெர்ஃபோர் இட் ஹாஸ் 3. இது மட்டும் 3 நான் ஜீரோ சொல்யூஷன். நான் ஜீரோ சொல்யூஷன் ஜீரோ இல்லாத ஏதோ ஒரு நம்பர் வந்திருக்கு. ப்ளஸ் ஜீரோ ஜீரோன்ற ஒரு சொல்யூஷன் வந்திருக்கு. அதனால் இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 சொல்யூஷன். தெர்ஃபோர் இட் ஹாஸ் 4 சொல்யூஷன். ஸோ மொத்தமாக இருக்குது, 4 சொல்யூஷன் இருக்குதுன்னு சொல்லி எழுதி முடிச்சிடலாம். அவ்வளோதான் இந்த சாம். தேங்க்யூ.